சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கன்னியாகுமரியில் உணவகங்களும் தங்கும் விடுதிகளும் அதிக அளவில் ஆங்காங்கே காணப்படுகிறது. அதில் ஒரு பகுதியாக சில உணவகங்களில் கெட்டுப்போன உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருவதாகவும், அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் உணவக பணியாளர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் மிரட்டுவது வாடிக்கையாக உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் புகார் கொடுக்காமலே அங்கிருந்து சென்று விடுகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி அடுத்த சின்னமுட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரைட்டன், 26 வயது. இவர் கடலில் தொழில் செய்து வருகிறார். நேற்று கன்னியாகுமரி மாதவரம் பகுதியில் உள்ள சகானா என்ற உணவகத்திற்கு தனது நண்பர்களுடன் உணவு அருந்த சென்றுள்ளார். அப்பொழுது இவர்களுக்கு தேவையான உணவு ஆர்டர் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த உணவில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் உணவகத்தில் பணிபுரிந்தவர்களிடம் கேட்டபொழுது 3 நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவு எனவும், தெரியாமல் தங்களுக்கு தந்து விட்டதாகவும் கூறியுள்ளனர். இதுகுறித்து இளைஞர்கள் சகானா உணவக உரிமையாளரிடம் கேட்டபொழுது, உங்கள் பணத்தை திரும்ப தருவதாகவும் உங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எனவும் கூறியுள்ளார். என்னை நாளை நேரில் வந்து பாருங்கள் என்று கூறியுள்ளார். பின்னர் சகானா உணவக உரிமையாளர் சமீனை நேற்று உணவு அருந்திய இளைஞர்கள் நேரில் சென்று பார்த்தபொழுது, உங்களால் முடிந்ததை பாருங்கள், உங்கள் பணத்தை திரும்ப தர முடியாது எனவும், உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மாதா மாதம் லஞ்சம் கொடுத்துதான் இதுபோன்று 2 கடைகளை நடத்தி வருவதாகவும், நீங்கள் எங்கு சென்று வேண்டுமென்றாலும் புகார் கொடுங்கள் என மிரட்டும் தோணியில் இளைஞர்களிடம் கடை உரிமையாளர் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் கன்னியாகுமரி காவல் நிலையத்திலும் உணவு பாதுகாப்பு துறைக்கும் இன்று புகார் மனு அளித்தனர். சம்பந்தப்பட்ட உணவகம் சகானா உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கெட்டுப்போன உணவை வாடிக்கையாளர்களுக்கு அளித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீங்க சாப்பிட வந்தோம், கன்னியாகுமரியில் இங்க கன்னியாகுமரியில் தான் இருக்கும். இது வந்து மாதாபுரத்தில் இந்த கடை இருக்கு, சகானா ஹோட்டல் சகானா. நேற்று நாங்கள் மொத்தமாக எல்லோரும் சாப்பிட வந்தோம். மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் இந்த கடையில், இதே கடையில் மதியம் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். பில்லு என்ன இருக்குது? 3000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டுட்டு நாங்கள் பில்லை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ரெண்டாவது இதேமாதிரி நான் பசங்க வந்திருக்காங்க சொல்லி ஈவினிங்கை கூப்பிட்டு வந்து சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்டது எல்லாமே வந்து பீஃபு கேட்டிருந்தோம். பீஃபு கேட்கும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப கெட்டுப்போன பீஃபு. நாங்கள் அப்போ அதை கேட்கும்போது உடனே 2 பிளேட் வச்சதில் 1 பிளேட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொல்லி நான் காட்டும்போது அந்த பிளேட்டை எங்கேயே வச்சுட்டாங்க. நாங்கள் 1 பிளேட்டை மட்டும் கொடுக்காம கையில் வச்சுட்டோம், வச்சு அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது எங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் சொல்ல சொல்ல அங்கே உள்ள அவங்க வேலை நடந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு இங்கே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. சாப்பிட்றவங்களும் அவங்கள பற்றி கவனிக்கவே இல்லை. அவங்க வேலை ஆனால் நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் கேட்குறோம், ஓனரை கூப்பிடுங்க அப்படின்னு. ஓனரும் எங்கள்கிட்ட எதுவுமே பேசலை. ஒரு ஆளுமிச்சு விட்டாங்க. அவங்களும் வந்தீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி நடக்கா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் இதே மாதிரி இது வந்து நான் எங்களுக்கு இது 2வது தடவை நடந்திருக்கு. 2வது தடவை நடந்து கேட்டும் போது எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சால் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்கள. அவங்க 2வது இப்போ அவங்களுக்கு இந்த வை இதோ வீடியோ நேற்று எடுத்து வீடியோ ஒன்று இருக்குது. இதுதானா இருக்குது? இப்போ அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் கவனிக்க தான் செய்கிறோம், நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க கேட்டால் நாங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னால் அதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம், எங்களுக்கு எல்லாரையும் தெரியும், நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு பதிலாக அவங்க பேசுகிறாங்க. எது உண்மையாக பொய்யா என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள்கிட்ட பேசும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மாமல் குடுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபுட் நாங்கள் இப்படி கேட்கும்போது நான் ஃப்ரெண்டு தான் பேசினா, கால் பண்ணி பேசின இடத்துல அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இன்ஸ்பெக்டர் மொத்தத்தில் எல்லா ஆஃபீஸரையும் பார்க்கும், அந்த மாதிரி யாரை பார்க்குறாங்க எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவருக்கு பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் நல்லா சொல்லிட்டு கடை இப்படி கெட்டுப்போன பொருளை தரும்போது வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா இவங்க யார் என்ன பார்க்க முடியும்? அப்போ யாருமே கேட்காதனால தான் டூரிஸ்ட் இவங்களுக்கும் இது பண்ண, இங்கே இருக்கிற லோக்கல் இருக்க குழந்தைங்களுக்கு வரைக்கும் இங்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அதை இதை பற்றியுமே எதுவுமே இது கவனிக்கிறதே இல்லை. அந்த சாப்பாடு இதுக்கு முன்னாடி இங்கே இதேமாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்ட்டு இதே மாதிரி எவிடன்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே பேசி ஆஃப் பண்ணி அப்படியே அவங்க விட்டுறாங்க. அதே மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் வெளியே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போனால் நாங்கள் எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்கோம், எங்களை எதுவுமே கேட்க முடியாது, நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவங்கள எல்லாருமே சொல்கிறாங்க மொத்தமாக. ஃபுட் இன்ஸ்பெக்டரு வேறு நாங்கள் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நாங்கள் கூகுள்லேருந்து எடுக்கும்போது எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க. நேற்று எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் கால் பண்ணுவோம்னு சொல்லும்போது எங்கள்கிட்ட இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை இந்த இதுக்குள்ளே அரசியல் இருக்கவங்க இதுக்கு என்ன இதுண்டோ அந்த வழியை பார்த்து சொல்லுங்கள்.